அஸ்லாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மண்டே நைட்டு 7 o'clock மேலே நான் என்ன பண்ணுறேன்ற ரொட்டீன் தான் உங்களுக்கு வீடியோவாக எடுத்திருக்கேன். 1 week தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் சரி, ஆனியன் சரி, எல்லா கறி லீவ்ஸும் எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். எது எது கட் பண்ணுறதோ அப்போ தான் நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகிறது வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அன்றைக்கி நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரோட்டீன் தோசை தான் பண்ணலாம் நெக்ஸ்ட் டேக்கு அப்படின்றது ஸ்டோர் பண்ணேன். இதில் பார்த்திங்கன்னா 200 கிராம் இட்லி ரைஸும், 100 கிராம் ராகி ரைஸும், மற்ற தால் வகைகள் எல்லாமே 50 கிராம்ஸ் போட்டிருக்கேன். இதில் ஜவ்வரிசியும் நெக்ஸ்ட்டு வெந்தயமும் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இது உங்கள் விருப்பப்படி என்ன வேணாலும் தால் ஆட் பண்ணிக்கலாம். இது ஓவர் நைட்டு சோக் பண்ணால் அப்படின்னா தான் நல்லா சாஃப்டாக வரும். நெக்ஸ்ட்டு வந்து கிரைண்டரில் இதில் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வரும் மிக்ஸியை விட. இது கிரைண்டர் சவுண்டு கொஞ்சம் வருது ஃப்ரெண்ட்ஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ப்ரோட்டீன் தோசை மார்னிங்கே நான் போட்டு வச்சிட்டேன் நெக்ஸ்ட் டே. அப்புறம் நைட்டு டின்னருக்கு சாப்பிட கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது பாருங்கள், மார்னிங்கே ஆக்ட் வச்சதுனால கொஞ்சம் பொங்கி ஃப்ளஃபியாக வந்திருக்கு பாருங்கள், நல்லாவே இதாகிருக்கு. இதை ஊற்றி சாப்பிடும் போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். இதில் சில்லியோ சோம்பு எதுவுமே நான் ஆட் பண்ணலை. இந்த தோசையில் வந்து என் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு அப்படின்றதுனால இது வீக்லி ட்வைஸாவது நான் கொடுக்கணும்னு நினப்பேன். நீங்களும் எல்லா பசங்களுக்கும் இது கொடுக்கலாம். சாப்பிடாத பிள்ளைங்க தால் அண்டு நட்ஸு எது வேணாலும் போட்டுக்கலாம். இந்த தோசையில் கீ கூட ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் டேஸ்டியாக பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ரோஸ்ட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த தோசை வந்து எந்த டிஃப்ரென்ஸ்லாம் தெரியாது நார்மல் தோசையை விட. இதுக்கு சைடிஷ் பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவுமே பண்ணலை அன்னைக்கு. ஈ மதியம் பண்ண பப்பு இருந்துச்சு கீரை கடையில், அது தான் வச்சுக்கிட்டேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது வந்து நாட்டு சக்கரை கூட தொட்டு சாப்பிட்லாம், இது ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் என் பசங்களுக்கு வந்து அண்டு இது வாங்கினேன், நான் லன்ச் பாக்ஸ் வாங்கினேன். அந்த லன்ச் பாக்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும், டிமார்ட்டில் தான் வாங்கினேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோடு முடிஞ்சிருச்சு, நாளைக்கு பார்க்கலாம்.